Hi friends, welcome to Nanjal Cafe. இன்னைக்கு நாம பட்டம் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரவுன் ஷீட் நான் எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறமா நாலு தென்னங்குச்சி, நூல், பசை இவ்வளவுதான் தேவைப்படும். பிரவுன் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அளவு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு பெருசா சின்னதா தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி முக்கோணமா மடிக்கும் போது கரெக்டா அந்த கார்னர்ஸ் இருக்கணும். இது மட்டும்தான் கரெக்டா இருக்கணும். மத்தபடி நீங்க எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நடுவுல உள்ள தென்னங்குச்சி எந்த மாதிரி அளவு எடுக்கணும்னா மேல கரெக்டா கார்னர்ல இருக்கணும். கீழே உள்ளது பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் நீளமா எடுக்கணும். எதுக்காகனா நம்ம குஞ்சா கட்டுவோம், அதுக்காக ஒரு இன்ச் கீழே இறக்கி எடுத்திருக்கோம். இதே அளவுக்கு ரெண்டு தென்னங்குச்சி எடுத்துக்கோங்க. இனி இந்த ரெண்டு தென்னங்குச்சியுமே நூல் வச்சு சேர்த்து கட்டிக்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து முடிச்சு எப்படி போடுறது அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சுத்து சுத்திட்டு அப்படியே அந்த தென்னங்குச்சியில வச்சு இறுக்கிடுங்க. முடிச்சு போட்டுருவோம். முடிச்சு வந்து இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே போடணும். அதனாலதான் இதை நான் கிளியரா காமிச்சிருக்கேன். இனி இந்த மாதிரி திருக்குனீங்கன்னா போதும், சுத்துனீங்கன்னா எல்லா நூலையுமே சுத்திடலாம். இனி கடைசியிலையும் இதே மாதிரி சுத்திட்டு முடிச்சு போட்டுடலாம். இப்ப வில் மாதிரி வளைச்சு ஒரு தென்னங்குச்சி ரெடி பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் அரை இன்ச் போல வெளியில நீண்டு இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தென்னங்குச்சி வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வளைச்சிட்டு வில் மாதிரி கெட்டிக்கோங்க. இந்த நூல் வந்து டபுள் நூல். இந்த பட்டத்துல எல்லாமே டபுளா தான் இருக்கணும். தென்னங்குச்சி டபுள், நூல் டபுள், எல்லாமே டபுள் டபுளா தான் இருக்கும். இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த நீல குச்சிய இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். அதாவது அந்த நூலுக்கு மேல இருக்கணும். பாருங்க கிளியரா, அந்த நூலுக்கு மேல இருக்கணும், அந்த வில் மாதிரி வளைச்சதுக்கு கீழே இருக்கணும். இந்த மாதிரி தென்னங்குச்சிய பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதா எட்டு பேப்பர்ஸ் வச்சிருக்கேன். இதை ஒட்டிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழ்பக்கம் ஒட்டிக்கோங்க. அரை இன்ச் வெளியில இருக்க மாதிரி அந்த தென்னங்குச்சிய வச்சுட்டு இந்த பக்கம் ஒட்டிடலாம். இதே மாதிரி நாலு பக்கங்களையும் ஃபர்ஸ்ட் ஒட்டணும். அடுத்து மேல் பக்கம் ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா வில்லோட ரெண்டு பக்கங்கள்லயும் ஒட்டிடலாம். அடுத்ததா சென்டர் பகுதியில ஒண்ணு எட்டிடலாம். அந்த நூல் இருக்கும்ல அதுக்கு மேல. இனி வில் மாதிரி வளைச்சு வச்சிருக்கோம்ல அதோட சென்டர் பகுதியில ஒண்ணு ஒட்டிடலாம். இனி ரெண்டு வில்லோட நடுப்பகுதிகள்லயும் ரெண்டு பக்கத்திலயும் ஒட்டிடலாம். இனி ஒட்டுறது எல்லாமே முடிஞ்சாச்சு. இனி குஞ்சாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக மூணு பேப்பர்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீளமா. அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க சின்ன சின்னதா. இனி சென்டர்ல ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இனி பிரிச்சு பாத்துடலாம். இதே மாதிரி மூணையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மூணையுமே தனித்தனியா இந்த மாதிரி சுருட்டிட்டு இதுல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நூல் சுத்தி முடிச்சு போட்டுக்கலாம். நூல் வந்து கட் பண்ணிடாதீங்க, நீளமா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கெட்ட முடியும். இதே மாதிரி மூணையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு பட்டத்தோட வால் பகுதியில ஒன்னு கட்டிடலாம். அப்புறமா ரெண்டு சைடுலயுமே கட்டிக்கோங்க. பாருங்க பட்டம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி சொச்சம் போட்டுடலாம். சொச்சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. வில் வளைச்சிருக்கோம்ல அதோட மேல் பகுதியில ரெண்டு பக்கமும் ஓட்ட போட்டுக்கணும். வால் பட்டத்துக்கு நம்ம கிராஸ்ல போடுவோம், இதுல அப்படி கிடையாது. ரெண்டுலயுமே மேல் பக்கம் தான் போட்டிருக்கோம், ரெண்டு ஓட்ட போட்டிருக்கோம். இனி நூல் கட்டி இருக்கோம்ல அந்த நூலுக்கும் ஒரு இன்ச் கீழே ரெண்டு பக்கமும் ஒரு ஓட்ட போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமே இந்த ஓட்ட போடணும், ஒரு இன்ச் கீழே தான் போடணும். அது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப சொச்சம் போடுறதுக்கான ஓட்ட ரெடி ஆயிடுச்சு. இனி நூல் கட்டிடலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் பட்டத்தை திருப்பி வச்சுக்கோங்க. பாருங்க ஓட்ட கரெக்டா தெரியணும். இனி நூலை மேல் பக்கத்துல, சரியா ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டப்பட்டோம்ல அந்த மேல் பக்கத்துல, இங்க இருந்து விட்டு அடுத்த பக்கம் திருப்பி எடுத்துட்டு அங்க இருந்து நூலை ஒரு தென்னங்குச்சி வச்சு குத்துனீங்கன்னா போதும், வெளியில வந்துடும். இந்த மாதிரி போட்டு பின்பக்கம் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே சொச்சம் போடுற நூலும் டபுள் நூல் தான். இனி இதுல வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாவே போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நூலை கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரியே அடுத்து கீழ்பக்கமும் ஒரு பக்கமா நூல் போட்டு
பட்டத்த திருப்பி அடுத்த பக்கம் நூல் வெளியில எடுத்துட்டு அடுத்த பக்கமா நூல் போட்டு பின் பக்கம் எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க கரெக்ட்டா பாத்து பண்ணுங்க இனி முடிச்சு போட்டுறலாம் முடிச்சு போட்டாச்சு பாருங்க சென்டர்ல இவ்வளவு நூல் இருக்கு இனி என்ன பண்ணனும் அப்படினா நூலோட நடுபகுதியை பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு மேல் பகுதியில் வச்சு பாருங்க ஓட்டையோட மேல் பகுதியில் 1 இன்ச் மேலே இருக்கணும் கீழே உள்ள ஓட்டையோட 1 இன்ச் கீழே இருக்கணும் இந்த மாதிரி கரெக்ட்டா இருக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால கரெக்ட்டா பாத்துக்கோங்க ஓட்டையோட மேல் பக்கம் 1 இன்ச் கீழே உள்ள ஓட்டையோட 1 இன்ச் கீழே இந்த மாதிரி எடுத்துட்டு கரெக்ட்டா அந்த இடத்துல வச்சிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டதுக்கு அப்புறமாவும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க மேல 1 இன்ச் இருக்கணும் கீழ 1 இன்ச் இருக்கணும் இப்போ சொச்சம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வச்சீங்கன்னா கரெக்ட்டா நிக்கும் இனி பட்டம் விடுறதுக்கு தேவையான நூலை இதுல வச்சு கட்டிக்கலாம் பட்டம் விட கட்டற நூல் வந்து ஒத்த நூல் தான் டபுள் நூல் கிடையாது இப்போ பட்டம் ரெடி ஆயிடுச்சு மேல கொண்டு போய் பறக்க விட்டுறலாம் பாருங்க எவ்வளவு அழகா பட்டம் பறக்குதுன்னு இது வால் இல்லாத பட்டம் வால் உள்ள பட்டம் எப்படி செய்யறது அப்படின்றத மேல ஐ சிம்பல்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க நீங்களும் பட்டம் விடுங்க வீட்ல செஞ்சு இது வால் இல்லாத பட்டம்ன்றதுனால ஃபர்ஸ்ட் விடும்போது லைட்டா சுத்தும் சுத்துனதுக்கு அப்புறமாவும் நீங்க விட்டுட்டே இருங்க கரெக்ட்டா மேல பறக்க ஆரம்பிச்சிரும் பட்டம் விட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இனி ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் until then bye take care